எச்சம் படித்தான் படித்த படித்து படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது எனவே இது வினைமுற்று ஆகும் படித்த படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படம் இது பெயரச்சம் வினையச்சம் என்று இருவகைப்படம் பெயரச்சம் படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்களுடன் ஒன்றை கொண்டு முடியும் எடுத்துக்காட்டு படித்த மாணவன் படித்த பள்ளி இவ்வாறு பெயரைக் கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும் பேரச்சம் மூன்று காலத்திலும் வரும் எடுத்துக்காட்டு பாடிய பாடல் இறந்த பேரச்சம் பாடுகின்ற பாடல் நிகழ்கால பேரச்சம் பாடும் பாடல் எதிர்கால பேரச்சம் இந்நிலை குறிப்பு பேரச்சங்கள் எழுதிய கடிதம் இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பேரச்சம் தெரிநிலை பேரச்சம் எனப்படும் சிறிய கடிதம் இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பேரச்சம் குறிப்பு பேரச்சம் எனப்படும் வினையச்சம் படித்து என்னும் சொல் முடித்தான் வியந்தாள் மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் எடுத்துக்காட்டு படித்து முடித்தான் படித்து வியந்தான் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும் தெரிநிலை குறிப்பு வினையச்சங்கள் எழுதி வந்தான் இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எனப்படும் மெல்ல வந்தான் இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் எனப்படும் முற்றெச்சம் வள்ளி படித்தனள் இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும்